வாகனம் ஓட்டும் பொழுது செல்போனை பார்க்காதீர்கள் போக்குவரத்து விதிகளை தவறாமல் கருதி வெளியிடுவோர் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள் ஒன்றிய அரசு கொண்டு வரும் ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் பணி நியமன சட்டத்திருத்தத்தை எதிர்த்து ஏற்கனவே மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார் அவரை தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் பூபேஷ் பாகேல் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் ஆகியோரும் இந்த சட்டத்திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள சட்டத்திருத்தம் மூலம் மாநிலங்களில் பல்வேறு பதவிகளில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதி இல்லாமலே ஒன்றிய அரசு பணிக்கு அழைத்துக் கொள்ள முடியும் என்பதை அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள இரு மாநில முதலமைச்சர்கள் இந்த சட்டத்திருத்தம் மாநில அரசுகளுக்கு எதிராக தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர் மாநிலங்களில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு குறிப்பாக தேர்தல் நேரத்தில் தங்கள் கடமையை செவ்வனே நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்படுத்தக்கூடியதாகவும் பாரபட்சமின்றி செயல்படுவதை தடுக்கக்கூடியதாகவும் இந்த சட்டத்திருத்தம் இருப்பதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் மாநில அரசுகளின் நிர்வாக கட்டமைப்பை ஆட்டம் காண செய்து சிரமற்ற நிலையை ஏற்படுத்தக்கூடிய இந்த சட்டத்திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்தின் தன்னாட்சிக்கும் கூட்டாட்சி கொள்கைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர்கள் பூபேஷ் பாகல் அசோக் கெலாட் ஆகியோர் முதலமை பிரதமர் மோடி தலையிட்டு இந்த சட்ட திருத்தத்தை தடுத்து நிறுத்த என அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளனர்